தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலைப்போல வரும் ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். அகவன் படத்தை பிரபு சலமன் உதவியாளர் ஏழுமலை அப்படின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரூபாய் படத்துல நடித்த நம்ம கிஷோர் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சாய்ராணி, நித்யா ஷெட்டி என்ற ரெண்டு ஹீரோயின்கள் இந்த படத்துல அறிமுகமாகி இருக்காங்க. இவங்களுடன் சின்னி ஜெயந்த், தம்பிராமையா, RNR மனோகரன் உட்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்களா. RPK என்டர்டைன்மெண்ட் சார்பில் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. சி சத்யா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள அனந்தமங்கலம் அப்படின்ற கிராமத்துல 1000 ஆண்டு பழமையான சிவன் கோயில் இருக்கா, அந்த கோவிலுடைய கதைக்களம் தானா இது. கோவில்ல ஹீரோ கிஷோர், தம்பி ராமையா உள்ளிட்ட நிறைய பேர் வேலை செய்றாங்களாம். அந்த கோவிலுக்குள்ள ஒரு தீய சக்தி புகுந்து கொள்ளுதாம். அது கோவிலுக்குள்ள இருக்கும் சிலரை ஆட்டி படைக்குதான். அதை எதிர்த்து ஹீரோ போராடி எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்றதான் படத்துடைய மீதி கதையா. பெரும்பாலான காட்சிகளை கோவிலுக்குள்ளேயே படமாக்கி இருக்காங்களாம். இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஃபேண்டசி படமாக உருவாகி இருக்கு அப்படின்னு இந்த படத்துடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படத்துல இருந்து வெளியான ட்ரீசர் கூட ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பதான் பெற்றது. தற்போது இதை தொடர்ந்து இந்த படத்தின் ஒரு சில காட்சிகள் ஸ்னீக் பீக்காக ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. இந்த காட்சியில ஹீரோ கிஷோர், தம்பிராமையா இவங்க ரெண்டு பேரும் கோவிலின் வாசல்ல அமர்ந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிஷோரை பார்த்து நம்ம தம்பிராமையா என்ன சொல்றாரு அப்படின்னா, வீரம் படத்துல நம்ம தலாஜி சொல்ற மாதிரிதான், நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம பார்த்துட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாரு. வீரம் படத்துல இந்த வசனம் வரும்பொழுது திரையரங்குகளை ரசிகர்கள் வேற லெவல்ல கொண்டாடினாங்க. அதே போல நாளை வெளியாக போகும் இந்த அகவன் படத்துல இந்த காட்சி வரும்போது ரசிகர்கள் திரையரங்குகள்ல கண்டிப்பாக மாஸ்க் காட்டுவாங்க என்பது மட்டும் நிச்சயம். இந்த அகவன் படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.